அலேலியா ஸ்தோத்ர, அலேலியா ஸ்தோத்ர, ஜெபமுனும். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா, பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மறுபடியுமாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதாவே, பரமபிதாவே, ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும் நீ செய்கிறதான காரியங்களை பார்ப்போமேயானால் அவைகள் சொல்லி அறிவிக்க முடியாதவைகளாயிருக்கிறது. பரமபிதாவே, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய ஒத்தாசை. ஆனாலும் பரமபிதாவே, இவை எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய் காணப்பட்டால் பாவத்தை மாத்திரம் விட முடியாதவர்களாக, அக்கிரமத்தை மாத்திரம் விட முடியாதவர்களாக, இன்னும் பாவம் செய்து, இன்னும் பாவம் செய்து பாவத்தை சம்பாத்தியம் பண்ணிக்கொண்டே அதிலே முன்னேறி கொண்டே இருக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் காணப்படுகிறார்களே. பரமபிதாவே, எவ்வளவுதான் நீர் உதவி செய்து அந்த உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதே நேரத்திலே அந்த தேவனை சிநேகிக்கூடியவர்களாக மாறாதவர்களாக, கல்லான இருதயம் உடையவர்களாக, பரமபிதாவே உமக்கு தூரமான அனுபவத்தோடு காணப்படுகிற எல்லாருடைய நிலைகளையும் காண்கிற தேவன் பரமபிதாவே, எல்லா பலிகளை காட்டிலும் விசேஷமான பலி கீழ்ப்படிதல் என்பதை அறிகிறோம். பரமபிதா, உம்முடைய வேதத்திற்கு கீழ்ப்படிதலான அனுபவம், உம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறதோ அவைகளுக்கு கீழ்ப்படுகிறதான மனுஷனே, யதார்த்தமாக உம்மை சிநேகிக்கிறதான மனுஷன் என்பதை அறிகிறோம். பரமபிதா, வெறும் வார்த்தையில் அல்லாமல் வேதத்திற்கு பயந்து தேவனை சரியாக அறிந்து தேவசித்தம் மாத்திரம் செய்யக்கூடியதான மனுஷன் உம்முடைய பார்வையில் உத்தமனாக இருக்கிறானே பரமபிதா. பரமபிதாவே, அடியார்கள் அத்தகைய அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவிசேஷமாக அந்த ஒளியை நீர் ஜனங்கள் மத்தியிலே அனுப்பி கிரியை செய்கிறவராக இருக்கிறீர் பரமபிதா. இதோ இங்கு காணப்படக்கூடியதான இந்த சிறு கூட்டத்திலே இருக்கக்கூடியதான சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் உம்முடைய பரிசுத்த ஆவியாண்டு கிரியைக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட கிருபை செய்தலும் பரமபிதா. ஒவ்வொருடைய இருதயமும் அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து விட்டுவிக்கப்பட்டு திறந்த ஒரு அனுபவத்தோடு உம்முடைய காதுகளும் பரமபிதாவை வேறு ஏதேனும் சிந்தனையோடு காணப்படாதவண்ணும் உம்முடைய வார்த்தை யதார்த்தமாக கேட்டு அதை தங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட்டு சுவிசேஷம் இன்றைக்கு எந்த என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை செய்து நிறைவேற்றக்கூடியவர்களாக பரமபிதாவே தங்களுக்கு கொடுக்கப்பட்டுதான் அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட நிற்கிரியை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. யாரும் தங்களுடைய நேரத்தை பொழுதுபோக்குவதற்காக இங்கு காணப்படாதவண்ணும் விடுதலையை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டியதான ஒரு நிலையோடு, உணர்வோடு, ஒரு எதிர்பார்ப்போடு இங்கு காணப்பட நிற்கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. இதோ இங்கு காணப்படுகிற முடிய ஜனங்களுக்கு போதிக்க எந்தவிதமான தகுதியும் நிலையும் மற்றவன் பரமபிதா. எல்லாரை காட்டிலும் இந்த உலகத்திலே மகா நிர்பந்தமான முறையிலே காணப்பட்டவன் பரமபிதா. நீர் அடியானுக்கு இறங்கும்படி கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவினால் நிறைத்து ஜீவனுள்ள வார்த்தைகள் அடியான் ஆவிலே வைத்து அவைகளை பேசி அறிவிக்கின்ற பிரகாரம் பேசி அறிவிக்கும். எல்லாரும் உணர்வுடையும் ரட்சிக்கப்படாதோர் ரட்சிக்கப்பட, பின்மாற்றக்கால் உயிர்ப்பிக்கப்பட நீர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம். யாவர் மீதும் கிருபையாயிருந்தல், இரக்கமாயிருந்தல், அன்பாயிருந்தல், தயவாயிருந்தல். மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள், எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், தாவே துதிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:27. தானியேல் 4:27. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். யாராவது ஒரு வாசிங்க. ரொம்ப குரூஷியலான ஒரு காரியம் ஆகும், ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு காரியம். அதாவது ராஜா ஒரு தரிசனத்தை காண்கிறார்.
ஆனால் ரொம்ப என்ன சொல்லுது, ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆளாங்க. தரிசனத்தை சொல்ல மாட்டார், ஆனால் என்ன கேட்பாரு, தரிசனத்தையும் ஆள் சொல்லணும், விளக்கத்தையும் சொல்லணும். அப்படி எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு ராஜா. இங்கே என்ன, ஒரு தரிசனத்தை காண்கிறான், அந்த தரிசனத்தின் அர்த்தம் என்ன என்கிறது தெரியாது. அப்போ தானியல் தீர்க்கதரிசி அழைக்கிறார்கள், அவர் என்ன செய்கிறார், அந்த தரிசனத்தை சொல்லுகிறார். சொன்ன பிறகு ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். ஏன்னா சாபம், தண்டனை, நியாய தீர்ப்பு இவை எல்லாமே நியமிக்கப்பட்டாகிவிட்டது, தப்புவதற்கான ஒரு வழியை இங்கே சொல்லுகிறார். அதான் முக்கியமான ஒரு ஒரு ஆலோசனை சொல்ல. தேவ மனுஷன் உலகத்துக்கு ராஜாவாக இருக்கலாம், பெரிய சக்கரவர்த்தி, தேவன் எத்தனையோ ராஜ்யங்களை நெபுகாத்நேஸருக்கு கொடுத்திருக்கிறார், அதனால தானே மகாபெரு சக்கரவர்த்தியாக மாறினோம். அப்படிப்பட்டதான அந்த ராஜாவுக்கு தானியல் தீர்க்கதரிசி ஒரு ஆலோசனை சொல்கிறார். தப்புறதுக்கு ஒரு வழியை, வேறு ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறார், ஏன் நான் சொல்லக்கூடிய ஆலோசனை கேளு, அதுக்கு என்ன செய்யணுமா, உமது பாவங்களையும் உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், வேறு ஒன்றும் சொல்லலை. பாவம் உண்டத்து ரொம்ப கொடூரமான மனுஷன், அது ஹிஸ்ட்ரியை படித்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப கொடூரமான ஒரு மனுஷன், ரொம்பனா ரொம்ப கொடூரமான மனுஷன். அப்போ என்ன சொல்கிற, உன்னுடைய அக்கிரமங்களையும் உம்முடைய பாவங்களையும் உம்மிடத்திலிருந்து நீர் என்ன செய்ய வேண்டுமாம், அகற்றிவிடும். அதாவது அடிமரம் மாத்திரம்தான் ஆண்டவருடைய தரிசனத்திலே அடிமரம் மாத்திரம்தான் இருக்கும், மீது எல்லாம் வெட்கப்பட்டு போச்சு. அப்படியானா ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தை கண்ட பிறகு கூட அங்கே எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன் இந்த வசனத்தை எடுத்தேன் என்றால், நமக்கும் தேவன் யார் மூலமாக எப்படியாவது இல்லை சூழ்நிலைகள் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான நிலைகளிலே தேவன் உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார், உன் பாவத்தை விடுன்னு, உன் அக்கிரமத்தை விடுன்னு. நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லாமே கேஷுவலாக எடுக்கக்கூடியவங்களாக இருக்கும், டேக் இட் ஈஸி, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துருவோம். ஆனால் அதில் என்னென்ன சம்பவங்கள் சம்பவிக்குங்கிறது தான் புரிந்துக்கிட வேண்டியதான ஒரு காரியம். அவன் என்ன, தானே தீர்க்கதரிசியிடமிருந்து ஆலோசனையை கேட்டுக்கொள்கிறான், ஆனால் அதன்படி செய்யாமல் போகிறான். தரிசனத்தை அறிந்து கொள்கிறான், தரிசனத்தின் விளக்கங்களையும் புரிந்து கொள்கிறான், ஆனால் புரிந்தவனாக காணப்படவில்லை, செயல்படுத்தவில்லை. அதனால் என்ன, தேவன் அவனுக்கு காண்பித்தும் அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் அவனுக்கு இல்லை. அப்போ அதே போன்று நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எல்லாருமே, நம்ம எல்லாரும் சிலர் என அனைவருக்கு அந்த பயமே இருக்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சூழ்நிலையிலே தேவன் நமக்கு உணர்த்தியிருப்பார், நிச்சயமாக, உன் பாவத்தை விடு, உன் அக்கிரமத்தை விடுன்னு. நம்ம இதே இந்த கொழுத்த மனுஷனை போல, கொழுத்த மனுஷன் காரணம் உண்டு பாருங்க, இதே இந்த மனுஷனை போல நம்ம என்ன, ரொம்ப நிசாரமாக இருந்துடும். ஆனால் சம்பவம் சம்பவிக்கும்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். தேவ மனுஷன் ஆலோசனை சொல்லுகிறான், அதை அற்பமாக எழுகிறாள். அதற்கு முன்பாக தேவன்தாமே தரிசனம் மூலம் உணர்த்துகிறார், அதையும் அற்பமாக எண்ணுகிறார். அதே அதிகாரம் 20 வாசியுங்கள். பாருங்கள், இங்கே ஒரு காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரம் யாரு தான், நெபுகாத்நேச்சர். அதாவது அந்த ஒரு மனுஷன்தான், இந்த ஒரு மரத்தை பற்றி எல்லாம் சொல்லப்படுற காரியங்கள், அந்த மனுஷன் மூலம்தான் அந்த ராஜ்யம் பறந்து விஸ்தாரம் அடைகிறது. ஏராளமான ஜனங்கள் அங்கே என்ன, அதன் கீழே அடைக்கலம் போகக்கூடியவராக இருக்கிறார்கள். இந்த ஒரு காரியம் தேவனாலே நடந்த ஒரு காரியம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27:6-8 வசனங்களை வாசியுங்கள். அதுக்கு பிறகு இதை வாசிக்கலாம், அதுக்கு பிறகு இதை வரலாம். ஏன்னா எரேமியா, அதாவது ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நெபுகாத்நேச்சரை பற்றி. வாசியுங்கள். பாருங்கள், அப்ப நெபுகாத்நேச்சர் பிறகு என்ன ஆகுது, அவனுக்கு அந்த மூளை வந்து என்ன ஆகுது, அவன் வந்து பைத்தியக்காரன் ஆகக்கூடிய நிலைமை வருது, லாஸ்ட் இஸ் மைண்டுமாங்க, அந்த ஒரு நிலைமைக்கு வருகிறான். ஆனா இவன் யாரு, சாதாரண மனுஷன், நம்மளை போன்ற மனுஷன் அல்ல,
அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அநேக வருஷங்களுக்கு முன்பாகவே முன் குறிக்கப்பட்டதான ஒரு மனுஷன். அதான் முக்கியமான ஒரு காரியம். அநேக வருஷங்களுக்கு முன்பாகவே நெபுகாத்நேச்சர் என்பவனை தேவன் எழுப்புவே நின்று அங்கே என்ன ஒன்று அங்கே தெளிவு திட்டமாக சொல்லப்படுகிறது. அங்கே என்ன ஒரு வேத வாக்கியம் நிறைவேறக்கூடியதான ஒரு காரியம் வாங்கும். இது ஊழிய காரணம் சொல்லப்பட்டு தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியில் மிருகஜீவன்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்து காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். பாருங்கள், அப்போ அந்த மரம், அதுக்கான சொல்ல வர அந்த மரம் வந்து என்ன செய்யுது, அது பறந்து விரியக்கூடியதாகவே காணப்படுகிறது. 8வது வசனம். எந்த ஜாதியாவது ராஜாவாகிய பாருங்கள், அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் என்றதான ஒரு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்ததுனால எல்லா ராஜ்யத்துக்கும் மேல் ஆளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் அவனுக்கு கீழாக கீழ்படுத்தி இருக்கிறார். அலேலியாஸ்திரம். ஆனா நிலைமை கடைசி பாருங்க, ரொம்ப பரிதாபம். அதான் நான் சொல்ல வர விரும்புது. நிசாரமாக இருக்காதுங்கிறது ஒரே காரியத்துக்கு தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிடணுங்க தான் நான் இந்த வசனமே எடுத்தது. தொடர்ந்து வாசிங்க. பாருங்கள், அதாவது நம்ம நினைப்போம் நெபுகாத்நேச்சர் அப்படி காணப்பட்டான்னு, தேவன் அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்ததுனாலே எல்லாரும் அவனுக்கு கீழே நிற்க முடிஞ்சிச்சு. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எல்லாம் அவனுடைய அந்த அராஜக காரியங்கள் எல்லாமே அது அப்படியே நடந்தது. இனி வாசிங்க 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து முதல் வசனம். தானியேல் 4வது. என்னவென்றால் மனுஷர் என்று நீர் தள்ளப்படுவீர். அதாவது தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார், எல்லா மனுஷர்களுக்கும் மேலான அதிகாரத்தை. அதே மனுஷன் எல்லா மனுஷர்களை காட்டிலும், அதாவது நெபுகாத்நேச்சரை போன்றதான ஒரு பரிதாபமான வாழ்க்கை இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் கிடைச்சிருக்காது. புல்ல மேயக்கூடியதான ஒரு நோய், எல்லாரை காட்டிலும் நேர் மாறி அப்படியே ஒரு பரிதாபமான வாழ்க்கை வருது. வாசிங்க. தள்ளப்படுவீர், அப்ப என்ன அர்த்தம்? பைத்தியக்காரங்களை பார்த்துருப்போம், ஆனால் புல்லு மேஞ்சவங்களை பார்த்துருக்க மாட்டோம். இங்கே ராஜா புல்லு மேயறார். உண்மையான சம்பவம். 7 வருஷம் பாருங்கள், 7 வருஷம் இந்த சம்பவம் நடக்கும். அப்படின்னா தள்ளப்பட்டு போவீருங்கிறதான ஒரு காரியத்தை முதலிலே தேவன் தாமே அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த முக்கியமான அந்த தேவனுடைய இரக்கத்தை பாருங்க. கொடூரமான ஒரு மனுஷன், ஆனால் அந்த ஆண்டவுடைய நோக்கத்தை பாருங்க காண்பிக்கிறார். காண்பித்த பிறகு அதனுடைய அர்த்தம் புரியவில்லை, அதற்கும் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லுகிறார், ஆனாலும் எந்த விதமான உணர்வும் என்ன அங்கே உண்டாகவே இல்லை. தேவன் அவருக்கு அப்படிப்பட்டதான ஒரு சம்பவத்தை வர செய்கிறது உடனே இல்லை, 12 மாதங்கள் கழிந்து. அதான் முக்கியமான ஒரு காரியம். அதே அதிகாரத்தில் 29வது வசனம் முதல் வாசிங்கள். அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? 12 மாதம் சென்ற ஆ, அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் கொடூரமானவர் அல்ல.
அவர் நமக்கு காலங்களை கொடுக்கிறார், நேரங்களை கொடுக்கிறார், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவி கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். பிசாசு எங்க வரான் பாருங்க, எங்க வரான், பெருமையை கொடுக்கிறான். நான் அங்கே கேட்டேன் மலை விலையில், ஐயா எதையா முதல் பாவம்னு. சிலர் சொன்னாங்க பொய் ஐயா, நீ நான் சொன்னேன் பொய் இல்லையா, அகந்தா தான் முதல் பாவம். லூசிஃபர் இங்கே பாருங்க, பாவம் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. நான் தான் எறையுமே தீர்க்க தரிசியை கொண்டு சொன்னதான காரியத்தை முதல்ல சொன்னேன், ஏன்னா உங்களுக்கு பேஸ் புரியணும். அவ்வளோ பெரிய ஆளாக டக்குன்னு யதார்த்தமாக அங்கே வரவே இல்லை. அது தேவனுடைய கரம், தேவனுடைய செயல். தேவன் அப்படி எல்லா காரியம் நடக்கத்தக்கவார் வாய்க்க பண்ணினார். அதனால் தான் பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக மாறினான். இங்கே என்ன, அந்த தேவனை மறந்தாச்சு, அந்த தேவனை மறந்தாச்சு. தன்னை அங்கே உயர்த்தக்கூடியதா அனுபவம். அந்த வாஸ்தவ வசனம் மறுபடியும் வாசிங்க. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவி கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே பயப்படுங்க, பெருமைங்கிற பிசாசு நம்மளை பிடிக்க கூடாது. நீங்க அடுத்தவங்கிட்ட சொல்லி அடுத்தவங்க மூலம் நாங்க அறிகிறது அல்ல, உங்களுடைய இருதயத்திலே அந்த எண்ணங்கள் உருவாகும் போது நினைச்சிருங்க, அடி உங்களுக்கு காத்திருக்கு. எனக்கு அப்படிதான். நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாமே அற்பத்தூசிகள். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு ஆண்டு வச்சா உண்டு, இல்லைனா இல்லை. அப்போ நமக்குள்ளே பெருமை என்றதான பேயின் குணம் வறுமை ஆனால், நீங்கள் வெளியில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த இருதயத்திலே அது வரும்போதே அங்கே அடி கிடைக்குது. பாருங்க வாசிங்க, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிற்று. அதை நல்லா பாருங்க, எனக்குள்ள தான் பிசாசு கிடக்கான், வெளியில் எல்லாருக்கும் நான் நல்லவன் தான், ஆனால் யாருக்கு தெரியுது, என் ஆண்டவருக்கு தெரியுது. இப்படிங்கும்போது அங்கேருந்து என்ன வார்த்தை உண்டாகுது, உண்டாகி என்ன சொல்லுது, ராஜாவாகி நெபுகாத்நேச்சாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. என்ன, நான் தான் செய்தேன், நான் தான் கட்டினேன், நான் தான் எல்லாவற்றையும் உண்டாக்குனேன், எல்லாம் சரிதான் ஐயா. இப்போ என்ன வார்த்தை வந்தாச்சு, அந்த வார்த்தை என்ன, நீங்கிற்று, முடிஞ்சு போச்சு. வார்த்தையினால் தான் சகலத்தையும் படைத்தார். அப்போ ஒரு மனுஷனுக்கு கொடுத்ததான அதிகாரத்தையும் அந்த தேவனாலே இப்படிங்கும்போது அங்கே எடுத்துடலாம். பாருங்கள், நீங்கிட்டுன்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு, அவன் பைத்தியக்காரனானான், முடிஞ்சு போச்சு. நீங்கிட்டு என்று சொன்ன உடனேயே நல்லா இருந்த மூளை அங்கே மிருகத்துக்கு ஒத்ததாக மாறிட்டு. ஏன்னா மிருகத்துக்கு ஒத்ததாக மாறாமல் இருந்தால் புள்ளிமேய முடியாது. அதான் அதில் முக்கியமான காரியம். நம்ம நிறைய பைத்தியக்காரங்களை பார்த்துருப்போம், புள்ளிமேய மாட்டாங்க. அது வரும்போது குளிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, தெளிய துணி கொடுக்க மாட்டாங்க, அப்படி போவாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகிப்போச்சு, அந்த இருதயம் மனுஷ இருதயத்திலிருந்து மாற்றப்பட்டு, அந்த மூளை அதிலிருந்து மாற்றப்பட்டு மிருகத்தினுடையதாக மாற்றப்படுகிறது. வாசிங்க தொடர்ந்து, மனுஷன் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும், 7 காலங்கள் உன்னை கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அடுத்த வசனம், அந்த நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாருக்கு, அந்த நேரமே. அதான் நம்ம எப்பவுமே, அதாவது கர்த்தருக்கு பயப்படுறோம் பாக்கியவான் இருக்கு. ஏன்னா அது எப்பவும் பயந்து பயந்து போங்க, என்ன வந்தாலும் உங்களை அணுகாது. அல்லேலூயா. இல்லைன்னா நான் நல்ல ப்ரொடெக்டராக தான் இருக்குன்னு நினைப்போம், எப்படி வருதுன்னே தெரியாது. அதான் மனுஷனுடைய காரியம். இங்கே பாருங்க, அந்நேரமே இந்த வார்த்தை நெபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று, அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுடைய இறகுகளைப் போலவும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும். பறவைகளுக்கு நகைகள் பார்த்துருக்கீங்களா, நீண்டு இருக்கு. ஏன், அங்கே வெட்டி கொடுக்க ஆள் இல்லை. அப்படியா, மற்றபடியில் அதுகளுக்கு தேவை கிராப் பண்ணதுக்கு, ஒரு பொருளை எடுக்கிறதுக்கும் பல காரியங்களுக்கும். அப்போ சொல்லப்போனால் அந்த மனுஷன்
மிருகத்துக்கு ஒத்ததாகவே சகல காரியத்தில் நான் முழுமையாக மாற்றப்பட்டு போனான். எரும மாட்டுக்கு மேலே மழை பெஞ்சிச்சா இல்லை பனி பெஞ்சு அதுக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. அது ஓடி எந்த ஒரு இடம் கிடைக்குமா நனையாமல் இருக்கணும்னு சொல்லி பார்க்குமா, அது அந்த இடத்துல தான் கிடைக்கும். அதே போல் ராஜாவுக்கு நிலைமையை பாருங்கள், அவன் சிங்காசனத்தின் தள்ளப்பட்டு போனான், அவன் எங்கே இருக்கான், திறந்த இடத்துல புல்லுகள் உள்ள இடத்துல அவன் கிடக்கிறான். அவனுக்கு மேலே மழை பனி எல்லாம் விழுது, அவனுக்கு அதை பற்றி எந்த விதமான உணர்வும் இல்லை. எவ்வளோ பரிதாபமான காரியம் பாருங்கள் ராஜா. ஆனால் இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. யார் அந்த 7 வருஷத்தை நடத்தினா? ஏன்னா அந்த புத்தி தெளிஞ்ச பிறகு பாருங்கள் அடுத்த உடனே இந்த ராஜபாரத்தை கொடுக்குறாங்க. அதில் நிறைய காரியம் அதை இப்போ போண்டோம். இங்கே என்ன, அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்து. இதில் முக்கியமான காரியம் நான் என்ன சொல்ல வேணும்னா 29வது வசனம், 12 மாதம் சென்ற பின்பு. அதாவது 12 மாதம் ஆண்டவர் தவணையை கொடுத்திருக்கிறார், தரிசனத்தை கொடுக்கிறார், அர்த்தத்தை புரிந்து கொள்ள செய்கிறார், ஆலோசனையை தீர்க்கதரிசி மூலம் கொடுக்கிறார், 12 மாதம் காத்திருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், நல்லா தூங்குகிறோம், நிசாரமாக இருக்கிறோம், திடீர்னு அந்த வெள்ளம் இங்கே ஆன பிறகு ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம், அந்த சத்தம் எங்கே செய்யலை, மேலே போகலை. ஏன்னா இந்த 12 மாதம் மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நெபுகாத்நேச்சர் தெளிவாக தேவனை அறிந்த ஒரு மனுஷன். நீங்கள் அதை பார்த்தவங்களுக்கு தெரியும், தானிய தீர்க்கதரிசின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம் முதல் நீங்கள் வாசிப்பீங்கன்னு அங்கே இருக்குது, அது வாசிங்க. ஏறது பாருங்க, ஏ எவ்வளோ பெரிய பாக்கியம். அதாவது கண் காண்கிறதான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துறார். எப்படி? தேவதூதனையும் அந்த அக்னியிலே காணத்தக்கதான ஒரு பாக்கியம். கண், அவனுடைய சொந்த கண்கள் ஆண்டவருடைய கிரியையை பகிரங்கமாய் பார்க்கிறது. அவனுடைய மனக்கண்கள், அவனுடைய சிந்தனை தரிசனத்தின் மூலம் தெளிவாக தேவனுடைய காரியங்களை தெளிவாக காண்கிறது. சொப்பனம் காண்கிறான், தரிசனம் கண்டிருக்கான். அடுத்து என்ன, அவனுடைய காதுகள் தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்கிறது. அப்போ கண் காண்கிறது, மனக்கண் சொப்பனத்தின் மூலம் தரிசனத்தின் மூலம் தேவன் காண்பித்ததை புரிந்து கொள்கிறது. இந்த காது கேட்கிறது. 12 மாதத்திற்கு மேலாக டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உணர்வு இல்லை பார்த்தீங்களா, நம்மளை எத்தனையோ ரசிக்கப்படாமல் இருக்கும். அது மாத்திரம் சொல்லிடுறதுங்க, மற்றபடி நீ பிரசங்கம் பண்ணு, நாங்கள் கேட்டுக்கிடுவோம். எப்படி இங்கே தெளிவாக சொல்லப்பட்டு வாசிங்க, சொன்னது யாரு, எந்த மரமண்ட சொல்லுச்சு, இவன் தான் புத்தி இல்லாதவன். நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு எல்லாருக்கும் தேவனை தெரியும், நமக்கு எல்லாருக்கும் மனம் திரும்புதல் என்னென்ன தெரியும், நமக்கு எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பு என்னென்ன தெரியும், நமக்கு எல்லாருக்கும் ரிச்சப் என்னென்ன தெரியும். ஆனால் வேண்டாம், இங்கே பாருங்க என்ன சொன்னோம், தேவ புத்திரன் கொப்பாக இருக்கும். அப்படின்னா தேவனே அங்கே இருக்கிறதான ஒரு காரியம் அங்கே நடக்குது. அப்போ தேவனுடைய வல்லமையை புரிஞ்சுக்கிடுறான். அப்போ அந்த தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கணும், எவ்வளோ நடுங்கணும், அதான் நான் சொல்ல வரேன். அப்போ நம்மளை எத்தனை பேர் தபலை ராசாம்பாங்க, அது எந்த லாங்குவேஜ் தெரியும், நான் ஃபிலாசபி கிளாஸில் படிச்சுதாங்க, எங்கள் ஃபிலாசபி படிச்சல இருந்தது, ஃபிலாசபி டீச்சர் இங்கே என்ன இருக்கா, ஒன்றும் இருக்காதும்பாங்க. நம்மளில் அநேகர் அப்படி தான், இங்கே எதுவுமே இருக்காது. என்ன தான் கேட்டாலும் வெளியில் போகும்போது எதை கேட்டோம் தெரியாது. தொடர்ந்து வாசிங்க, கொஞ்சம் நின்றுடுங்க, அதே அதிகாரத்தில் 15வது வசனம் வாசிட்டு நம்ம தொடர்ந்து வாசிங்க பாருங்க. அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். அப்ப போடப்பட்டாகிவிட்டது, அடுத்து என்னாகிறது, திறந்து வாசிங்க, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். கொழுப்பு. அப்போ அவன் என்ன சொல்லலாம், ஏன் நான் இப்படி பண்ண போகிறேன், உங்களை என் கைக்கு இருந்து தப்பு வைக்கக்கூடிய தேவன் யாருன்னு. அடுத்து என்ன, அவனே தான் கூப்பிடுறான், நீங்கள் வெளியே வாங்க. ஏன், அவன் ராஜாவாக இருக்கிறதுனால அவனுடைய உத்தரவு மீறி
அவங்க எரியாமல் காணப்பட்டாலும் வெளியே வர முடியாது. அதான் கீழ்ப்படிதல். நான் சொல்லது புரியுதா? எனக்கு மேலே ஒன்றுமே ஆகலை, ஆனாலும் நான் என்ன செய்கிறேன், உள்ளே தான் இருக்கிறேன். ஏன், அந்த ராஜா போட்டால் ராஜா கோபிட்டுன்னு அங்கே தான் இருப்பேன். அதான் பூர்ணமான கீழ்ப்படிதல், அதான் பூர்ணமான கீழ்ப்படிதல். இங்கே என்னுடைய கைக்கு தப்ப வைக்கக்கூடிய தேவன் யாருன்னு கேட்டதான அந்த கொழுப்பு பிடித்த மனுஷனை என்ன செய்யறா, நீங்கள் வெளியில் வாங்க. 27 வசனம் வாசிங்க. பாருங்கள், அக்னி அதுக்கு ஒரு பலம் உண்டு பாருங்க. அதாவது ரொம்ப ஹை டெம்பரேச்சரா இருந்தா அந்த மண்ணு கல்ல வரைக்கும் அது என்ன செய்யறோம், அதை எடுத்துரும். அது அது கொஞ்சம் அங்கே இருக்காங்க, பவரே கிடையாது. ஏன்னா அந்த திலமை இடி விழுந்த இடங்களை பாருங்க, அழகா தொலைச்சிருக்கும். அழகா அந்த கல் வரைக்கும் அங்கே இருக்காது, அந்த சிமெண்ட் கட்டை வரைக்கும் அங்கே ஒன்றும் இருக்காது. அது அப்படியே ஒரு ஓட்டம் மாதிரி தான் இருக்கும். அப்போ அக்னிக்கு அவ்வளோ ஒரு பலம் இருக்குது, ஆனால் அந்த அழகக்கூடிய சரீரத்துக்கு மேலே அங்கே பலம் இல்லை. என்ன பலம் செய்யலை? ம், ஏன் அந்த தலை, அந்த தலைமுடிய குறித்து தான் காரியம் இங்கே வருது. தீ கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது அதனுடைய பவர் அதிகமாக இருந்தாலே இது என்ன இருந்துருமா, அப்படி புஸ்னு பேர். எங்களுக்கு மனசிலாகுதா? அதான் இங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அதாவது இந்த சரீரம், இந்த முடி, இதை ஒட்டி ரொம்ப க்ளோஸ் ஆட்டு, ரொம்ப அதாவது இடையில கேப்பே இல்லாதனும் ஒரு படலம், ஒரு பாதுகாவல், ஒரு உரை தேவனாலே கொடுக்கப்படுது. அலேலியாஸ்திரம், அலேலியாஸ்திரம், அதான் உள்ள காரியம். ஏன்னா ஸ்மெல்லே இல்லை பாருங்க. லேலியாஸ்தோத்ரம், லேலியாஸ்தோத்ரம். 3:29 வாசிங்க. 3:29. பாருங்க, இங்கே எல்லாருக்கு முன்பாக சாட்சியாக சில காரியங்களை செய்கிறான். அப்படியானால் 60 முழ உயரமுடையதான வெண்கலச்சலை, 6 முழ அகலமுடையதான அந்த வெண்கலச்சலையை அப்படியே என்ன, அதனுடைய மதிப்பு இல்லாமல் போகிறதக்கவாறு அவன்தானே ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை குறித்து நிருபத்தை எழுதி தெளிவும் திட்டவுமாக சொல்லுகிறான். அப்போ இந்த தரிசனத்திற்கு முன்பாக தெளிவும் திட்டவுமாகவே தேவனை குறித்து சாட்டு சொன்னதான ஒரு மனுஷன், அந்த தேவன் தனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கும் போது அதை அற்பமாக எண்ணக்கூடியதான நிலைமை. சொல்லது புரியுதா? அப்படின்னா நமக்கு தெளிவாகவே தெரியும் தேவன், தேவனுடைய மகத்துவம், வல்லமைகள். ஆனால் அந்த தேவன் மூலம் நமக்கு நன்மைகளை பெற வேண்டும், இல்லை ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு விடுதலை சொந்தமாக கொள்ள வேண்டுமே, ஆனால் நமக்கு என்ன, அந்த நம்பிக்கை இருக்காது, அவிசுவாசம் உண்டாகும். வேறு வழிகளை பார்ப்போம், வேறு வழிகளை அதை என்ன சால்வ் பண்ணக்கூடிய காரியங்களை பார்ப்போம். தேவன் மாத்திரம் என்ன நாம் தேட மாட்டோம், அவருடைய இரக்கத்தை மாத்திரம் என்ன செய்ய மாட்டோம், சுதந்திரத்தை கொள்ள வேண்டும் எண்ணம் கிடையாது. 4:34 வாசிங்கள். பாருங்கள், அடிமரம் மாத்திரம் இருக்கட்டு என்று சொன்னதுனால தான் புத்தி வந்துச்சு, இல்லைன்னா எல்லாருக்கும் நெபுகாத்நேச்சர் போல ஒன்றும் புத்தி வராது. நீங்கள் நல்லா மனசிலாக்கிடுங்க. அப்போ அவன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் கூட 7 கடைசி எலும்பு நீங்கள் நினச்சிங்கன்னா மாட்டிக்கிடுங்க. அங்கே அவனுக்கு என்று அப்படிப்பட்டதான ஒரு கார், 7 பரிதாபமான நிலை தான் இல்லைங்களே, ஆனால் அது தேவனுடைய ஒரு இறக்கம். அந்த அடிமரம் இருக்கட்டுன்னு வைத்ததுனால தான் 7 கழித்து அவனுக்கு புத்தி உண்டாவது, இல்லைனா எத்தனை எத்தனையோ ஜனங்கள் மூலக்குளம். எனக்கெல்லாம் தெரியும், எங்கள் ஊரில் ஒரு ஆள் அப்படியே அந்த வழியாக நடந்து போயிட்டுருப்பார். அந்த ஆள் லாயர் படித்து அதுக்கு மேலேயும் படித்து அப்படி படித்த ஆள், கடைசி பார்த்தா என்ன சம்பவம்னு தெரியாது, மூலக்குழம்பிட்டு வழியில் போகும்போது எல்லாம் அவர் பேசிட்டே போவார், யாரும் பேச ஜெயிக்க முடியாது, ஆனால் மூலக்குழம்பிட்டு. இப்போ ஆள் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ அவங்க ஒரு சமாதானத்தை கண்டார்களா? இல்லை,
ஒரு இறக்கத்தை கண்டார்களா? இல்லை, அந்த மனுஷன் அப்படியே வாழ்ந்து அப்படியே மரிக்கிறான். ஆனால் இங்கே என்ன, தேவனுடைய இறக்கம் தேவனால் எல்லாம் கூடும் என்கிறது நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அவரால் ஒரு மனுஷனை பைத்தியக்காரனாய் மாற்றவும் முடியும், மனுஷ இருதயத்திலிருந்து மிருக இருதயத்தை கொடுக்கவும் முடியும், மிருக இருதயத்தை கொடுத்த தேவனாலே மனுஷ இருதயம் மறுபடியும் கொடுக்கவும் முடியும். நம்ம சொல்லும் ஜோமுன்னவே முடியல, இருதயம் கல்லு போல இருக்கு. ஆனால் ஆண்டருக்கு மேலே விசுவாசம் இருக்கா? என்ன சாட்சியாக சொல்லப்பட்டு கல்லு போல இருந்தாலும் மாற்ற தேவனால் கூடும். அலேலியாஸ்து நமக்கு என்ன அனுபவம் மாத்திரம் வேண்டாம், அதனால சாக்கு போக்க சொல்லும். இங்கே பாருங்க, அந்நாட்கள் சென்ற பின்பு நெபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. வானத்துக்கு ஏறெடுத்தேன் என்று சொல்லுகிறான். தேவன் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். அப்போ நாமும் தடைகள் இருக்குமே ஆனால் ஜெபத்திலே தேவனை ஏறெடுக்க வேண்டும். காரியம் எல்லாம் ஆகி போச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு சாப்பிடாம இருந்தால் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. தேவன் மீது விசுவாசம் வேண்டும். தலைகீழ சூழ்நிலை எல்லாம் மாறினாலும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சாது, நிச்சயமாக என் தேவன் எனக்கு இரக்கம் செய்வார். எப்படி? அநீதி உள்ள நியாயாதிபதி, அதான் அதில் காரியம், அவனே அநீதி உள்ளவன். அவன்கிட்ட விதவை நாள்தோறும் போகிறதுனால இந்த பொம்பளை என்ன நாள்தோறும் தொந்தரவு பண்ண, இவன் பக்கத்தில் வராமல் இருக்கணும் ஒரே ஒரு வழி, அவளுக்கு காரியத்தையாக நான் நியாயம் செய்யணும், அதான் அதில் வருது. அப்போ அப்படி இருக்கும்போது தேவன் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் போவாரோன்னு இருக்கு. அப்போ தேவன் நமக்கு நிச்சயமாக இறக்கம் செய்வார். என்ன தேவையாக இருக்குது? அந்த தேவனிடத்தில் விசுவாசம் வேண்டும், ஜெபம் தாகம் இருக்கணும், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமான ஒரு காரியம், ஒரு உறுதியான ஒரு காரியம், நிச்சயம் என் தேவன் எனக்கு இறக்கம் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு நீங்கள் ஜெபம் பண்ண எந்த பலவீனமும் மாறும், எந்த கல்லான இருதயம் மாறும். மனம் திரும்பலைன்னு நீங்கள் சொல்லாதீங்க, அவர் திரும்பதுக்கு அவர் ஆயுதத்தோடு இருக்கார். நம்ம என்ன இடம் கொடுக்கல, ஏன் அந்த ஸ்டீரிங்கை நான் தான் பிடிச்சிருப்பேன், ஆண்டவர் நீர் திருப்பாதேங்கிறோம். அப்போ என்ன அங்கே திருப்ப முடியலையே. வாசிங்க, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராக நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பாருங்க, புத்தி திரும்ப வந்தது. எப்ப திரும்ப வந்துச்சு? அது ஆண்டவர் முன்குறிச்சதுனால 7 வருஷம் கழிச்சு வந்துச்சு, இல்லைன்னா ஒன்றும் வரப்போறது கிடையாது. அப்போ நமக்கு அதே போல ஒரு சூழ்நிலை வருமானா? இல்லை. நமக்கு புத்தி எப்போ வரணும்? வேத வசனம் போதிக்கப்படுகிறதான இந்த சூழ்நிலையிலே என்ன செய்ய வேண்டும்? புத்தி திரும்ப வரணும். நல்லா மனசிலாக்கிடுங்க, இல்லைன்னா தப்பவே முடியாது. லூக்கா சுவிசேஷம் 15:16 முதல் வாசியுங்கள். அப்பொழுது பன்றிகள் திருக்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருக்கி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, அப்ப இங்க புத்தி தெளிவு உண்டாச்சுன்னு சொல்லப்படுறது எப்படி வருது தெரியுமா? எல்லாம் நஷ்டப்படுத்தின பிறகு. அப்ப அவனுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவனுக்குன்னு எதுவுமே அங்கே கிடையாது. ஆனால் புத்தி வருது. எப்போ வருது? பன்னியை காட்டிலும் கீழ்த்தரமான ஒரு நிலைமை வந்து போச்சு. பன்னி சாப்பிடக்கூடியதான அந்த தவிட்டையாவது சாப்பிடலான்னு பார்க்கும்போது, கிட்ட போகும்போது அதை வரைக்கும் எடுத்து மாத்திரம், அப்போந்தான் புத்தி வருது. ஐயையோ எங்கேயோ உதைக்குதே. அப்போ தவப்பனுக்கு ஞாபகம் வருது. அப்போ நமக்கு என்ன, பரம தகப்பனுக்கு ஞாபகம் வரணும். பாருங்க, அந்த பரம தகப்பன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை என்ன, அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். அதாவது அவருடைய கரங்கள் விரித்து தான் இருக்கு, அவருடைய கரங்கள் விரித்ததாக தான் இருக்கு. நம்ம தான் என்ன, நம்முடைய மனக்கண்களை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறதுனால அதை கண்டும் உணராதவர்களாக இருக்கிறோம், வேற வழிகளை தேடுகிறோம்.
அப்போ நமக்கும் புத்தி தெளியணும். என்ன, நீங்கள் எப்போ ஏற்பட்ட நிலைமையில இருந்திருப்போங்க, நீங்கள் எவ்வளோ பாவம் செய்தவங்களாக இருந்திருப்போங்க, எவ்வளோ குற்றவாளிகளாக இருந்திருப்போங்க, அந்த தகப்பனுடைய நிலைமையை தான் இங்கே என்ன அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, டெபிட் பண்ணியிருக்காங்க. அங்கே என்ன ஊமையாக காட்டுறாங்க, எப்படி லே தள்ளி நில்லுன்னு சொல்லலை, துணி கண்டிப்பாக பன்றிக்கே உணவு ஒருத்தன் சாப்பிட்றான். அவன் நிலைமை எப்படி இருக்கும், அவன் குளிச்சு எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு தெரியாது, அவன் எத்தனை மாதிரி துணி போட்டிருப்பான்னு தெரியாது. கண்டிப்பாக பார்த்தா எப்படி ஒரு டர்ட்டி ஸ்மெல் எப்படி இருக்கும், கொஞ்சம் அவன் கப்புன்னு அடிக்கும். ஆனால் அந்த தகப்பனரை பாருங்கள், அந்த முகத்தை பார்த்தோன்னே தான் மகன் அந்த ஒரு எண்ணம் மாத்திரம் அவருக்கு இருந்துச்சு, எல்லாம் மறந்துட்டார். அவன் எல்லாம் விட்டு நஷ்டப்பட்டு நிறுத்துட்டான அந்த எண்ணம் இல்லை, ஓடிவே அந்த கழுத்தை கட்டி பிடிச்சிட்டார். அப்போ ஸ்நேகம் அந்த தேவனிடத்தில் இருக்கு. அலேலியாஸ்து அலேலியாஸ்து, நீங்கள் அதை விசுவாசிங்கன்னு தான் நான் சொல்லு, நான் வேற ஒன்றுமே சொல்லலையே, நீங்கள் ஆண்டோரை விசுவாசிங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நமக்கு விசுவாசமே கிடையாது, அந்த ஆண்டவரை விசுவாசிங்க. அவர் ஏன் இந்த சுவிசேஷன் மூலம் அறிவிக்க விரும்புகிறார், தேவன் நம்ம தூரமாக வச்சுட்டோம், என் ஜெபம் கேட்கப்படாது, எனக்கு மன்னிப்பு கிடைக்காது, எனக்கு பின்மாற்ற நிலைமையிலிருந்து ஒரு மறுபடி ஒரு வாழ்க்கை கிடையாது, எனக்கு வாழ்க்கை இப்படி தான். நீங்கள் உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையை நீங்களா நினைச்சா வச்சுட்டீங்க, ஆண்டவர் அதுக்கு இடையில கிரி செய்ய முடியுமா, முடியாது. வாசல் இருக்க நிற்க கதவை தட்டிட்டே இருக்கேன்னு சொல்கிறாரு, நீ திறந்தால் தான் நான் வர முடியுங்கிறது வேதம் சொல்லுது, புரியுதா உங்களுக்கு. அப்போ அதே போல் நீங்கள் ஒரு இடம் கொடுத்தா தான் ஆண்டவர்களை கூடும், தன் சொந்த இடத்துக்கு போகிறாங்க. என்ன செய்கிறாங்க, இவன் தச்சனுக்கு மகம் இல்லா, இவருக்கு இந்த எங்கே இவ்வளோ ஞானம் வந்துச்சு, அப்போ சந்தேகப்படுறாங்க. அவராலே அவர் நினைத்த பிறகு கூட அங்கே அநேகமான காரியம் செய்ய முடியல, இவர் காரணம் விசுவாசம் இல்லை. அப்போ நமக்கு என்ன விசுவாசம் வேணும், ஒன்று தான், அந்த தேவனை யதார்த்தமாக உங்கள் சிந்தனையில் கொண்டு வாருங்க, அவர் இரக்கம் உள்ளவர். அது எப்படி, நிறைய தந்திர புத்தி உள்ளவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, அப்போ என்ன தப்புன்னாலும் தப்பிடலாமே, தப்ப முடியாது, அதுக்கு நீங்கள் இடதுபுற கலன் வச்சிடணும், அவனுக்கு இறக்கம் கிடைக்கல பாருங்கள். சரி வலதுபுற கல்லன் நான் தப்பு வச்சேனே, இடதுபுற கல்லன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன், என் மேலே விசுவாசம் இல்லை, அவனை தப்பிக்குமேனு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யலை, அவனுக்கு இறக்கம் காட்டவே இல்லை. அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், செய்த பாவத்துக்கு ஒரு இறக்கம் நிச்சயம் ஆண்டு உண்டு, ஆனால் இனிமேலும் தைரியமாக செய்வேன், திரும்ப எனக்கு மன்னிப்பு கிடைக்கணும், அது கொழுப்பு, அதுக்கு இடம் கிடைக்காது. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ரத்தத்தை என்ன கீழே போட்டு மிதிக்கி விட்டு அனுபவம் எப்ரேயரில் வரும் போல இருக்குது. அப்போ அந்த மனுஷனுக்கிட்டே பாவங்களே மன்னிக்கத்தக்கவாறு இனி ஒரு பலி இருக்காது, அதான் முக்கியமான காரியம். ஆனால் இப்போ என்ன மன்னிப்பு உண்டு. அப்போ தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை சிந்தனையில் வைத்துக்கிடுங்க, அவர் கட்டி பிடிக்கக்கூடியவராகவே இருக்கிறார், அதான் முக்கியமான காரியம். ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம் 27-28-29 வசனங்களை வாசிங்க. பாருங்க, அதாவது கெட்ட இருதயம் உள்ளவன் நாங்கள், இந்த அவுஞ்சி இறங்கின மனுஷன் நாங்கள். அதாவது சிலவங்களை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பேசிடுவாங்க, டைரெக்டாக ஒரு காரியமாக, சிலவங்க அப்படி இல்லை, அடுத்த ஆள் வச்சு மூவ் பண்ணுவாங்க, புரியுதாங்க. இது அப்படிப்பட்டவன் நாங்கள், கையெடுக்க உள்ளாது, மனைவியை மனைவி செய்யும்போது நான் ஓ ஓ ஓ ஏன் தம் முத்திரை மோத்திரையை கொடுத்தான், என்ன கல்லறிஞ்சு கொல்லதுக்கு அவன் நிருபம் எழுதா, அங்கே குத்துறதுக்கு என்ன அங்கே முத்திரை மோதிரம். வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று, அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா. இது கொஞ்சம் அப்படி நீ கேட்டு அதுக்கப்புறம் வாசிப்போம். இந்த பாருங்க, அதாவது படுத்துரோகி ஒரு குடும்பத்தையே தீர்த்து கட்டினவன், ஒரு குடும்பத்தையே தீர்த்து கட்டினவன். அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நாபோத்துங்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு திராட்சை தோட்டம் இருந்துச்சு, அது இவனுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்துச்சு, இவன் அந்த அடுத்தவனுடைய பொருளை இச்சிக்கிறான், அவனுக்கு அது வேணும். அப்போ இவன் சொல்லலாம், என்ன பார்க்க, என் குடும்ப சொத்து, என் தலைமுறை தலைமுறையாக நான் வச்சுருக்கிறது, இதை நீங்கள் விரும்பக்கூடாதுன்னு. இவருக்கு என்ன உடனே, இப்போ இவர் என்ன சாப்பிடாமல் இருந்துட்டார், மனைவி அவர் கள்ளி துஷ்ட மனுஷி, அவள் கேட்கா, ஓய் நீர் சாப்பிடாமல் மூங்குப்புற அப்படி பெட்டில் படுத்து கிடக்குறீன், இவளுக்கு அவனுக்கு மேலே பிரியம். அப்போ கேட்க அவள் பேர் வந்து ஏசபேல், கேட்கா, ஓய் நீர் சாப்பிடாமல் எல்லாம் இருக்கிறீர, என்ன ஓய் காரணம், அது கேட்டேன் அவன் தரமாட்டேன்டா, இவ்வளோ தானே காரியம். அவள் கடிதம் எழுதா எங்கள் பட்டணத்து மூப்பொருளுக்கு, நீங்கள் உபவாசம் இருங்க, இப்படி அங்கே சம்பவம், நீங்கள் என்ன செய்யுங்க, கல் எரிஞ்சு கொல்லுங்கன்னு. கல் எரிஞ்சு என்ன செய்யிட்டாங்க, தீர்த்து கட்டியாச்சு. தீர்த்து கட்டின பிறகு ஏசபேல் வந்து சொல்லா, நான் பார்க்கணும், ஓய் தரமாட்டேன்னு சொன்னால் இப்போ குடும்பமே கிடையாது, குடும்பமே என்ன அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் தீர்த்து கட்டியாச்சு,
உடனே நினைச்சா கள்ளை, ஐயோ என் நிமித்தம் ஒரு குடும்பம் போச்சேன்னு சொல்லி அவன் பார்க்கல, ஆள் எலும்பியாச்சு உட்கார்ந்தாச்சு சாப்பிட்டாச்சு, கள்ளை துஷ்டன். அப்படிப்பட்டதான ஒரு துஷ்டன் தான் தன்னை தப்புவிக்க வழி. அதான் சொல்ல வர, நீங்கள் புரிஞ்சிடுங்க. அதாவது ஏன் வந்து முதல்ல நெபுகாத்நேச்சர் சொன்னேன், அவன் கொழுப்பு பிடிச்சி எல்லா காரியமும் ஆண்டவர் உணர்த்தின பிறகும் கீழ்ப்படியில் மாட்டினான். அடுத்து என்ன சொன்னேன், அந்த ப்ரொடிகல்சன் அந்த உதாரி மைந்தேன், அவன் என்ன செய்தான், அடிப்பட்ட பிறகு அவன் திருந்தான். முதல்ல அவன் திருந்தவே இல்லை, அடிப்பட்டான். இவன் அடிப்பட்ட பிறகு திருந்தனான். இவன் என்ன அடிப்படுறதுக்கு முன்னாடி வழி பார்க்கான், கள்ளை. இது தப்பு பண்ணது பிறகு 17 வசனம் முதல் வாசிங்கள், அதாவது 1 ராஜாக்கள் 21 17 வசனம் முதல் வாசிங்க. எலியாவுக்கு உண்டாயிற்று, என்ன அர்த்தம், அதாவது இறந்தாச்சு கொன்னா இவன் சாப்பிட்டு விட்டு குளிச்சு விட்டு எங்க போறான், திராட்சை தோட்டத்தை எல்லாம் பார்க்க போறான், விளங்குவானா? அப்படி உள்ள போகும்போது தான் என்ன ஆண்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, அனுப்புறாரு, போ நீ இப்ப சொல்லு. நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ. அப்ப நம்ம ரொம்ப பயப்படணும் பாருங்க, இப்ப உள்ள காலம்தான் தேவ பயமே இல்லாத ஒரு அனுபவம். அதாவது இந்த கண்கள், தேவனுடைய கண்கள், அது வந்து ஆவிக்குரிய கண்கள் இந்த இடத்துல இருக்கு. நான் என்ன பேசுறேங்கிறது தெரியும், நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ரொம்ப பயப்படும், ஒரு சம்பவம் நடக்குது அவனுக்கு என்ன, ஆ இனி யாருக்கும் தெரியாது, நான் ராஜாவாகியாச்சு எல்லாம் இனி எனக்கு எதிராக இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போடுக்கணும்னு கிடையாது. அப்போ என்ன யாரும் கேட்க முடியாது, அப்போ நான் என்ன எல்லாமே மூடி மறைச்சாச்சு. ஆனால் அந்த தேவனுக்கு தெரியுது, உடனே அனுப்புகிறாரு, கல் எரிஞ்சா கொன்னாங்க. அதாவது பாருங்கள் இவங்க எவ்வளோ பெரிய துஷ்டனி, கல்லெறிஞ்சு கொல்லும்போது எப்படி இருக்கும், ஒரு கல் மண்டையிலலாம் படும்போது என்ன மாதிரி இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். என்னென்ன அந்த இரத்தத்தை நாய்கள் நக்குனது, பாருங்க இவன் கொழுப்ப பாருங்க, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுதாங்க என் பகைஞனே. ஏன் நீங்க அதுக்கு பிறகும் வாசிங்கன்னா அங்கே இருக்குது நிறைய காரியம் இருக்கு, எல்லாமே ரகசியம் சொல்லி சொல்லிட்டு போகலாம். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா யுத்தம் போனோம், அப்போவுமே என்ன வேற ஒரு தீர்க்கதரிசிட்ட கேட்குறாங்க, அவன் சொன்னால் சரிப்பட்டு வராது நீ, ஆனால் என்ன நீ அவனுக்கு சரியான ஒரு தண்ணியெல்லாம் கொடுக்காது, அவன் உள்ளே கிடக்கட்டு நான் வந்தவரை பார்க்கலாம் நீ, ஆள் ஒன்றும் வரல ஆள் கறியும் முடியும், அவ்வளோ கொழு பிடிச்சோம்னாங்க. இங்கே தீர்க்கதரிசிய பதினஞ்சுலாம் என் பகஞ்சனே பாருங்க, ஓ அவருக்கு என்ன நான் ராஜா யாருக்கு ஒன்றும் தெரியாது நீ என்னை கண்டுபிடித்தாயே என்றான். அடுத்தது 22 வசனம் வாசிங்க, அப்படின்னு அர்த்தம் என்ன, உன்னை மாத்திரம் விட மாட்டேன், உன் குடும்பமே என்ன ஆயிரும், இல்லாம ஆயிரும். அதான் அதுல உள்ள காரியம், உன் குடும்பமே இருக்காது. அப்படிப்பட்டதான ஒரு கட்டளை அவன் கொடுக்குறான், உடனே கள்ளை அவன் பாருங்க தப்புன்னு உடனே என்ன செய்யிட்டான், துணியை கலத்தியாச்சு, அங்கே சாக்கு வஸ்திரம் போட்டாச்சு, உபவாசம் இருந்தாச்சு. ஆனால் அந்த தேவனை பாருங்கள், எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. தேவன் தன்னை தீர்க்கதரிசி அனுப்பின பிறகு அங்கே என் பகஞ்சனை என்னை கண்டுபிடிச்சிட்டாலும் சொல்ல வந்திருக்கிறீன்னு சொன்னான். அப்படிப்பட்டவனுக்கு மேலே ஆண்டவர் நினைச்சு இறக்கப்படுறார். அப்போது தேவனுடைய இறக்கத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்ளலான்னா, உபவாசம் இருக்குது, உபவாசம் வல்லமை பாருங்கள், உபவாசம் பண்ணி உங்களை தாழ்த்துவீர்கள். நீங்கள் என்ன துரோகம் பண்ணினாலும் கூட எனக்கு அது எனக்கு மனசில் ஆறவே இல்லை. 27 வசனம் வாசிங்க, ஆகாப் கொழுப்பு பிடிச்சவன் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து, ஏன் தான் தப்பனுமே இல்லை அடி உண்டு, நெபுகாத் நெச்சருக்கு உணர்வு இல்லை, இவனுக்கு தெரியும் அடி உண்டு, அதனால என்ன தன் வஸ்திரத்தை கிழிச்சு உபவாசம் பண்ணி அப்ப ரெட்டிலே படுத்துன்னு அர்த்தம் என்ன, அப்ப ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல கொஞ்ச நாள் ஆசாமி என்ன செய்திருப்பான், நல்லா கிடுங்கி சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறதும் சீனமான அந்த சாம்பல்லே படுக்கிறதும் படுத்து தாழ்மையா என்னடா முக்கியமான, அதாவது யாருக்கு கிருபை கொடுப்பார்னா தாழ்மை. ஏன் உபவாசம் பண்ணணும்னு நான் சொல்ல காரணம், நான் இங்கன்னு சொன்னதில் மட்டும் உபவாச காத்திருப்புலாம் நான் சொல்ல காரணம், நம்ம ஏன் உபவாசம் பண்ண, மனுஷனாகி நமக்குள்ள நான்கிற ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு, பெருமை அகந்த என்ன, அதாவது
ஒவ்வொருத்தங்களும் சின்ன சின்ன விதத்திலேயாவது தன்னை குறித்து உயர்வாக சொல்லத்தக்கவர் அங்கே ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த உபவாசங்கிறது தான் அந்த மனுஷன் அப்படியே தாழ்த்துறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு பலனாக இருக்கு. சரீரத்தில் அந்த தன்மைகள் குறையும் போது உபவாசம் பண்ணும்போது தாழ்த்துறதுக்கு இடம் இருக்குங்க. பாருங்க, அவன் உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்தி தாழ்மையாய் நடந்து கொண்டான். தாழ்மையாய் இருந்ததுனால தான் அங்கே என்ன நடத்த வருது. பாருங்க சொல்றாரு எப்படி, இடே நீ பாத்தியா அவன் தாழ்த்திட்டானே, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அவன் தாழ்த்தினதுனால அவனுக்கு மேல வர செய்ய மாட்டேன். ஆனா ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் நீதிபரருங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு எப்படி, உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் நடந்துச்சு. அது நீங்க தொடர்ந்து படிக்கும்போது தெரியும் எப்படி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யுத்தத்துக்கு போறான் கொண்டு விடுவாங்க, நீ இவன் என்ன வேஷம் தரிச்சுக்கிட்டு ஆசாமி யுத்தத்துக்கு போறான். அப்ப யாருன்னு சொல்லி இவனுக்கு யாருக்கும் தெரியாது, சும்மா ஒருத்தன் ஃப்ளூக் ஃப்ளூக்கம்பாங்க தெரியுமா, அர்த்தம் தெரியுமா, அதை குருட்டம் போக்கல இந்த அம்பு எடுத்து வச்சு விட்டான், அது எங்கேயோ லெவல் கட்டு போகுது, கரெக்டாக எங்கே குத்துச்சு. உங்களுக்கு புரியுதா? அப்போ சாபம் விட்டு வைக்குமா? அதாவது பெரிய 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 ஆக்சிடென்ட்லாம் பார்த்தா சிலவங்கெல்லாம் சும்மா தப்பிடுவாங்க, சில சின்ன ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் அதில் பொட்டுன்னு போயிடும். பார்த்துருக்கீங்களா? நான் ஓசூரில் இருக்கும்போது எங்கிட்ட ஒரு வண்டியை காட்டினாங்க, ஒரு மகேந்திரா காரு, ஆர்மிக்காரங்க வந்த வண்டி, நல்லா சப்பி பப்படம் போல் இருக்குது, ஒருத்தங்களுக்கும் ஒரு அடியும் கிடையாது. அது ஆண்டவருடைய காரியம், சொல்லது புரியுதா? இங்கே பாருங்க, அவன் தப்புறதுக்காண்டி இருந்தான், ஒரு அம்பு சும்மா குருட்டாம்பாக்கில் போட்டது அவனை குத்துச்சு, அவன் இறந்தான், நாய்கள் நக்கிட்டுருக்கு. ஆனால் என்ன, ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே அந்த குடும்பத்தை ஒரேடி அழிக்கலை. அதுக்கப்புறம் அவனுடைய மகன் என்ன செய்கிறான், அங்கே வருகிறான். நான் இதை ஏன் இங்கே கொண்டு வரேன்னா மூன்று காரியங்களும் புரிஞ்சுக்கணும். ஒன்று, நெபுகாத்து நேச்சர்கிட்ட சொன்ன பிறகும் அவன் என்ன கொஞ்சமும் இசக்கம் காட்டலை. அடுத்தவன் என்ன, எல்லாம் தீர்த்து கட்டி ஒன்றும் இல்லாமல் ஆன பிறகு புத்தி வந்துச்சு. இவன் அப்படி இல்லை, எல்லாரும் காட்டிலும் துஷ்டன், எல்லாரும் காட்டிலும் துஷ்டன், கொலை செய்தவனாகும், ஆனால் என்ன செய்யிட்டான், முந்திக்கிட்டான். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன, தேவன் நீதிபரராக இருந்தாலும் கூட இரக்கமுள்ள தேவன். அப்போ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்க கிடைக்கலையா, உபவாசம் பண்ணி பாருங்கள். எனக்கு உபவாசம் நல்லா நம்பிக்கை உண்டு, அதனால சொல்கிறேன், உபவாசம் பண்ணி பாருங்கள். அந்த காரியத்துக்காக விடாப்பிடா ஜெபம் பண்ணி பாருங்கள். நம்மளை தாழ்த்துறதுக்கும் உடனே இருக்குது. இப்போ தாழ்த்தும் போது தேவன் கிருபை அளிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. தாழ்த்தும் போது தேவன் நம்ம ஜெபத்தை கேட்பான்னு இருக்கேன், பெருமை உள்ள தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு வருது. அப்போ நிச்சயமாக நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். ரெண்டு கொரிந்தியர் நான்காவது யார் நான்காவது வசனம் வாசிங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இல்லாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். திரும்ப வாசிங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இல்லாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்லப்பட்டு, அவன் தேவன். ஏன் மக்கள் வணங்குறாங்கல்ல, அறியாமலே வணங்குறாங்க. பாவம் செய்கிறவன் யாருக்கு ஊழியம் செய்கிறானா, பிசாசுக்கு ஊழியம் செய்கிறான். நீங்கள் ஒருவேளை அல்லேலியா சுத்தம் சொல்லலாம், அது ஆண்டவனை கேட்க மாட்டார், அது அவருக்கு பரவாயில்ல குப்பை. அதான் முக்கியமான காரியம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நம்முடைய மனக்கண்களை, பின்மாற்றத்தோடு காணப்படும் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சுருக்கான். அதனால தான் என்ன, அந்த வேதத்தை கண்கள் பார்த்த பிறகும் அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியலை. அவன் காதுகளை இன்னும் செவிடாக்கி வச்சுருக்கிறான், அந்த இருதயத்தை மந்தமாக்கி வச்சுருக்கான். டேய் கொஞ்சம் நாள் போட்டு எல்லாரையும் போல இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் வருஷம் இருப்பா, சாவ மாட்டா, கொஞ்சம் உலகத்தை அனுப்பி, உனக்கு அந்த சூழ்நிலை இருக்குது, இந்த சூழ்நிலை இருக்குது, அப்போ இப்போ நிறைச்சிப்பட தப்ப முடியாது அப்படின்னா அங்கே பல புத்திமதிகளை அங்கே சொல்லி அவன் உங்களுக்கு தேவனாக இருக்கிறான். ஏன், நீங்கள் அவனுடைய ஆலோசனை அடிமையாகிறீங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த இருதயத்தின் யோசனைகள் உங்களுக்கு சரியாகப்படுது. அதனால் அது யாருடையதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடலை, அது சாத்தானுடையது. இப்போ அவன் உங்களுக்கு தேவனாக இருக்கான், அவன் உங்களை வழி நடத்துகிறான், கொஞ்ச நாள் போட்டு கொஞ்ச நாள் போட்டு கொஞ்ச நாள் போட்டு கடைசியில் பெரிய பாதாளம் தள்ளிட்டு அவன் போயிடும்.
இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்களுடைய மனதை குருடாக்கினபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே சொல்லப்போ நம்ம குருடலா இருக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 13:11 ரோமர்கள் நிருபம் 13:11 போதும். காலத்தை அறிந்தவர்களாயிருங்கள், காலத்தை அறிந்தவர்களாயிருங்கள். நித்திரையான ஒரு அனுபவத்தெல்லாம் இருக்கும். ரட்சியப்படாத மனுஷன் பின்மன் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நித்திரை இருக்கு, நித்திரை இருக்க மனுஷன் எந்த உணர்வு உண்டா? அந்த மனுஷன் கிட்ட போய் நின்று பாருங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் ஒரு மறித்த ஒரு ஸ்டேட், அவனுக்கு எதுவுமே தெரியாது, தூங்கிட்டே இருக்கு. அதே போல் என்ன சுவிசேஷம் கேட்குறோம், காலத்தை உணராதவர்களாக சாத்தானால் என்ன இருதயத்தில் உள்ள மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால நித்திரை அடைந்த ஒரு அனுபவம். ஒரு நீங்கள் நான் எளிமையிடமாட எல்லா காரியமும் செய்யலாம், நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அவை எல்லாம் செய்வது உங்களுடைய வயிற்றுக்காக. இந்த உலகத்தில் உங்களுடைய சரீரம் இருக்கிற நாள் வரைக்கும் நீட்டிக்கிறதுக்காக. ஆனால் இறந்த பிறகு பரலோகராஜ்யத்து போகத்தக்க வரல காரியத்தை நீங்கள் எதுவுமே செய்யலை. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் பார்த்தா நீங்கள் சீரோ, தூங்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க. வேதம் என்ன சொல்லுது? ஏன் என்னையாவது விழிச்சிக்க, என்னையாவது கண்ணை திறந்து பாரு, மூணு பேருடைய காரியமாகும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன காலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டும். காலம் சொல்லுகிறது நாளைக்கு நம்மளுடையதா இல்லை? காரில் போகிறோம், என்ன சம்பவிக்க போ நமக்கு தெரியாது. அப்போ காலத்தை புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பேருக்குள்ள என்ன நோய் இருக்குன்னே தெரியல, எல்லாம் முத்தனை பிறந்தது எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னே தெரியல, இவ்வளோ நாளாக இருந்து போச்சு, இப்போ தான் திடீர்னு தெரியுது அவங்க அந்த நோய் இந்த நோய்னு சொல்லி ஆள் அப்படியே உருகி உருகி போகுது, கொஞ்சம் நாளில் இறந்து போகிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? காலத்தை அறிந்தவர்களாக இருந்து வேறு எந்த விதமான யோசனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ரட்சிக்கப்படணும். அப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் உங்களை காட்டிலும் பாக்கியசாலி வேறு யாருமே இல்லை. ஏன்னா அந்த மனுஷனுக்கென்று தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்க நன்மைகள் எவ்வளோ பெரிதுன்றிருக்கு. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இனியும் நீங்கள் என்ன பேசி அறிவிக்கப்படுதான சுவிசேஷமாக ஒழிய நீங்கள் அற்பமாக எண்ணி உங்களுடைய காலத்தை நீங்கள் தள்ளிக்கொண்டு ஏதேனும் காரியங்கள் நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனால் சாக்குப்போக்கு சொல்லுவீர்களானாலும் நெபுகாத்து நேச்சரை நினைத்து கொள்ளுங்கள், ஊதாரி மகனை நினச்சிக்கிடுங்க, ஏற ஆகா அந்த மனுஷன் நினச்சிக்கிடுங்க, முடிவு பரிதாபமாகவே இருக்கும். அதனால் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுங்க, நம்ம ஒன்றுமே இல்லை. அவர் என்ன நீங்கள் தப்பணும்னு சொல்லி தான் சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறார், இன்னும் தடை பண்ணாதுங்க. அனுபவங்கள் அடைவதற்கான ஜெபம் பண்ணுங்க, சபைக்காகவும் ஊழியக்காரங்களுக்கான ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்திலும் தடை இல்லாமல் ஆண்டவர் தொடர்ந்து ஊழியத்தை நடத்தணும். எல்லா காரியங்களுக்காண்டியும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணும். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லையில்லாத கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதாவே, நீ பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நடப்பித்த எல்லா கிரியைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் அவைகள் உம்முடையவைகள் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ளவும் மறக்காதவர்களாக தங்களுடைய இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்தவர்களாய் காணப்பட நிற்கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாய். பரமிதாவை, இங்கே வரக்கூடியதான ஜனங்கள், இந்த இடத்துல ஜீவம் பண்ணக்கூடியதான ஜனங்கள், இந்த இடத்திலே உன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையான செயலினாலே மனம் திரும்பி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டவர்களாய் காணப்பட நீர் இந்த இடத்தை ஆசீர்வதித்து இந்த இடத்திலே கிரிய செய்யும்படியாகவும் கெஞ்சுகிறோம் பரமிதாய். பரமிதாவை, இதற்கு காரணமாக இருக்கக்கூடியதான இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதித்தல் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கும்படி கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான இடுபெற விடுதலைகளின் அன்புகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும்படி கெஞ்சுகிறோம். இங்கே வந்து போகிறதான ஜனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜனங்கள் தடையில்லாமல் வந்து சேரவும் இன்னும் ஏராளமான ஜனங்கள் இங்கு வரவும் வருகிறதான வழிகள் எந்த விதமான தடைகளும் இல்லாதவண்ணம் காணப்படவும் நீர் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் உமக்குள்ளும் இரத்தத்திற்குள்ளும் வைத்து விசேஷமாக பாதுகாக்கவும் நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. இந்த இரவு நேரங்களிலே வீட்டிற்கு போகும்போது நீர் விசேஷமாக எல்லாரையும் பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம். இங்கே வந்திருக்கிறதான ஜனங்களுடைய தேவைகளையும் நீர் சந்திக்கும்படி கெஞ்சுகிறோம். நோய்களை குணமாக்கி, வியாதிகளை குணமாக்கி, பிசாசுகளை துரத்தி,
இடுபெற நன்மைகள் நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்படவும், சரீர சுகம்பில் ஆரோக்கியத்தோடு காணப்படவும், செய்கிற தொழில்கள் ஆசீர்வாதமாக காணப்படவும், வீடுகளிலே சமாதானம் சந்தோஷம் ஆறுதல் நிலைத்திருக்கவும், உங்களுடைய பிரசன்னம் நிலைத்திருக்கவும், கிருபை செய்ய முடியாத கெஞ்சீரம் பரவிந்தாய். எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிக்கப்படாமல் காணப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே விலையேறப்பட்ட ஆத்மீகம் இருக்கிறத புரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட நெருக்கிருபை செய்ய முடியும் கெஞ்சுகிறோம். பின்மாற்றக்காரர்கள் அந்நிலையிலிருந்து விடுதலை பெற கிருபை செய்தல் பரமிதாவை. தடையில்லாமல் ஒவ்வொரு மாதமும் இங்கு ஆராதனை நடக்கவும் நெருக்கிருபை செய்ய முடியும் கெஞ்சுகிறோம் பரமிதாவை. நீர் இந்த நாள் நடப்பித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் நீர்தாமே ஒவ்வொரு மாதமும் எந்த விதமான தடை இல்லாதவனும் இன்னும் ஏராளமான ஆத்மாக்களை கூட்டி சேர்த்து நீர் இந்த இடத்திலே ஆராதனை நடப்பிக்க எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ண முடியும் கெஞ்சுகிறோம் பரமிந்தாய். உம்முடைய கரமும் கிருபையும் பிரசனமும் எல்லாரோடும் எப்பொழுதும் கூட இருக்கும்படி கெஞ்சுகிறோம் பரமிந்தாய். பரமிந்தாவை மறுபடியுமாகவும் கெஞ்சுகிறோம். இந்த சென்னை பட்டணத்திலே இங்கே இருக்கக்கூடியதான அடியாருடைய சபையை நீர் பரமிதாவை கண்ணோக்கி பார்த்து பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டு ஒவ்வொருவரும் ஆதி சபையின் அனுபவத்தை அடைந்து ஆவிக்குரியவர்களாய் காணப்பட்டு மற்ற ஜனங்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் ஜீவிக்க நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சிடும். உம்முடைய ஜனங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் மாத்திரம் பிரகாசிப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்படாமல் சகல காரியத்திலும் பரமிதாவை சகல காரியத்திலும் ஆசிரியக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சிடும். எல்லா தடைகளையும் அகற்றியலும், இரவுக்குரிய நன்மைகளால் நிறைத்தலும், அதிகாலை சந்தோஷமாய் காண கிருபை செய்தலும், யாவர் மீது கிருபையாயிருந்தலும், இரக்கமாயிருந்தலும், அன்பாயிருந்தலும், தயவாயிருந்தலும், மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கியல் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவை. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்ட ஐக்கியம் நம்மளோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக. ஆமாம்.